ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அப்புவுக்கு நேற்று ட்ரெஸ் எடுக்க போனோம், அதான் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கணவருக்கு வந்து பைக்கு வாங்கியிருந்தோம்ல, அது டிவியில் தான் எடுத்திருந்தோம். அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து பணம் கட்டணும், ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே பணம் கட்டணும். நேற்று கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் முத்துப்பேட்டை தான் வண்டி எடுத்தது, அங்கே கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் வந்து பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் முத்துப்பேட்டையிலேருந்து திருத்துறைப்பூண்டி போய் தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து ட்ரெஸ் வந்து எப்போவுமே பெரிய கடையிலலாம் போய் ட்ரெஸ் எடுக்கிறதில்ல, சும்மா சின்ன கடையில் இருக்கும்ல, இந்த திருப்பூர் காட்டன் இது போல் போட்டு விற்பாங்களே, 60 ரூபா 100 ரூபா இது மாதிரி ட்ரெஸ்ஸு, 60 ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே உள்ள ரேட்டு அதிகமாக உள்ள ட்ரெஸ்லாம் இருக்குது, அங்கே தான் எடுப்பேன். ஏன்னா ரொம்ப 2000 3000 கொடுத்து ட்ரெஸ் எடுத்தால் பிள்ளைகளோ வளரும் பிள்ளைகளோ சீக்கிரமாக வந்து ட்ரெஸ் வந்து சின்ன ட்ரெஸ்ஸாக போயிடுது. அதனால் வந்து நான் இது மாதிரி ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத பார்த்து தான் நான் எப்போவுமே எடுப்பேன். நேற்று போய் ஒரு ஃபேண்ட்டும் ஒரு சட்டையும் எடுத்திருக்கேன். நான் எனக்கு பாப்பாவுக்கு என் கணவருக்கு யாருக்கும் எடுக்கலை. என்ன தான் தீபாவளி 12 நாள் இருக்குன்ட்டு மெதுவாக எடுத்துக்கலாம்ட்டு அவனுக்கு மட்டும் தான் போய் எடுத்திருக்கோம். அவனும் இன்னொரு ட்ரெஸ் எனக்கு வேணும், நீங்கள் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனே தான் பார்த்து எடுத்தான், நான் கூட ட்ரெஸ்ஸு பார்த்து எடுக்கலை. அதனால் அவனை அப்போ அழைச்சிக்கிட்டு தான் போனேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் பைக்குக்கு டியூ கட்டுறதுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன். இங்கே சரியான மழை பாருங்கள், முத்துப்பேட்டையில் மழை, ஆனால் திருத்துறைப்பூண்டிலலாம் மழை இல்லை, எங்கள் ஊர்லேயும் மழை பணம் கட்டியாச்சு. இப்போ முத்துப்பேட்டை புது பஸ் ஸ்டாண்டு போகிறோம். புது பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதான் முத்துப்பேட்டை புது பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்டில் எந்த கடையுமே இருக்காது. இங்கே ஒரு பறவை நின்றுச்சு, இந்த பறவையை போய் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் அந்த பறவை வந்து ரொம்ப பறந்தவெல்லாம் ஓடலை, சும்மா அங்கனக்குள்ளே தாவி தாவி தான் போணுச்சு. அதுக்கப்புறம் நான் கிட்ட போய் வீடியோ எடுத்தேன், அது அப்படியே தான் நின்றுச்சு நம்மளை பார்த்துக்கிட்டு, ஆனால் அது ஓடலை. இது ஆந்த என்னன்னு தெரியலை. இது என்ன பறவைன்னு கமானில் சொல்லுங்கள். முத்துப்பேட்டை புது பஸ் ஸ்டாண்டு, இன்னும் ஒரு கடை கூட ஓப்பன் பண்ணலை, எல்லாம் கட்டி தான் வச்சுருக்காங்க. ஆடுவோ தான் வந்து நிறையா இங்கே படுத்துருக்கு. நாங்கள் வந்து இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் திருத்துறைப்பூண்டி பஸ் வரும், பஸ் ஏறி திருத்துறைப்பூண்டி போகணும். இங்கேயும் முத்துப்பேட்டையில் நிறையா கடையெல்லாம் இருக்குது, ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லாயிருக்கும், இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் திருத்துறைப்பூண்டிக்கு ட்ரெஸ் எடுக்க போனேன்.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் திருத்தணமுடி பஸ் வந்துச்சு. அப்புறம் அப்புனா எனக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து குழந்தைய வச்சுட்டு ஏறிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு அப்பு ஏறணும், அதுக்கப்புறம் நான் ஏறி ரெண்டாவது படி ஏறிலே நிற்கிறேன். அந்த பொண்ணு ஏறும்போது, குழந்தைய வச்சுட்டு ஏறும்போது டக்குன்னு பஸ் எடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்துட பார்த்துச்சு. அப்புறம் அங்கே நின்னவங்க, பஸ் ஸ்டாண்ட் நின்னவங்கலாம் வந்து முத்துப்பட்டில் உள்ளவங்க. அவங்க வந்து அப்புறம் பஸ்ஸு டிரைவரை பிடிச்சி திட்டினாங்க, நீங்கள் எப்படி கவனக்குறைவாக பஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா விழுந்துருந்தேன், என்ன ஆயிருக்கும், இங்கே உள்ள மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரொம்ப திட்டினாங்க. அப்புறம் அதோட அப்புறம் பஸ்ஸு கிளம்பிட்டு மன்னிப்பு கட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் திருத்தணமுடி போனோம். அப்புறம் திருத்தணமுடி போய் இறங்கியாச்சு. அப்புறம் டீ குடிக்கலாம்ட்டு திருத்தணமுடி பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது இந்த டீ கடை. அப்புறம் அப்போ நான் தான் போய் டீ குடிக்க போனோம். அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான், அந்த கடையில் ஐஸ்கிரீம் இல்லை. அப்புறம் ரெண்டு டீ வாங்கி குடிச்சிட்டு திருப்பி ட்ரெஸ் எடுக்க போகலாம்ட்டு கிளம்பிட்டோம். இதுதான் திருத்தணமுடி பஸ் ஸ்டாண்டு. அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து பஸ் ஸ்டாண்டு எடுக்கலை. எனக்கு திருத்தணமுடி பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பிடிக்கும், நிறையா கடைகளெலாம் இருக்கும். பாருங்கள் நிறையாங்க வந்து வரிசையாகவே வளைவி மணி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், திருப்பூர் காட்டன் பஜார். ட்ரெஸ்ஸு வந்திருக்குன்னு அதிகமாக யாரும் வாங்கலை போல், அதனால் வந்து ட்ரெஸ் அந்தளவுக்குலாம் கலைக்காமல் இருந்துச்சு. எங்கள் ஊர்லேருந்து பார்க்குறோம். அப்புறம் பேண்ட்டு சட்டையும் எடுத்தாச்சு, 700 வந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கும் இங்கே தான் போய் எடுக்கணும். புடவையெல்லாம் நல்லா அழகழகாக இருக்குது. பாப்பாவுக்கும் ட்ரெஸ்ஸு நல்லா, சுடிதாரு எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குங்க. ட்ரெஸ் எடுத்து பில்லு போட்டு வாங்கியாச்சு. அப்புறம் அப்புவுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுக்காகண்டியும் ஐஸ்கிரீம் கடை கழிச்சு வந்திருக்கேன். அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.